வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு என்று வள்ளுவப் பெருந்தகை சொல்லுவார்கள். ஒரு பணியை செய்கின்றவன் அந்த பணியில் கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஒரு தொழிலை செய்கின்றவன் அந்த தொழிலை கண்ணும் கருத்துமாக பார்த்தால்தான் அந்த தொழில் வளரும், வெற்றியும் கிடைக்கும். அது மீன் பிடிப்பவன் கவனமாக அந்த தக்கையை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மீன் விழுந்ததும் தெரியாது, சில நேரங்களில் மீன் அந்த புழுவை சாப்பிட்டு விட்டு சென்று விடுவதும் நமக்கு தெரியாது. எனவே எதுவாக இருந்தாலும் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் என்ற நிலை நமக்கு திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். 1947 ஆண்டு பீகார் மாநிலத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். சுற்றுப்பயணம் செய்து கொண்டு மக்களை சந்தித்து விட்டு இரவு தங்குகின்ற பொழுது காந்தியடிகள் அவர்கள் எப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கின்ற பழக்கமுடையவர். அவரோடு மனுபன் காந்தி அவர்களும் வந்திருந்தார்கள். எழுதி கொண்டிருந்த காந்தி கையில் இருந்த சிறு பென்சில் துண்டை, மிகவும் சிறியதான துண்டு பென்சிலை மனுபன் காந்தியிடம் கொடுத்து பத்திரமாக வை என்று சொன்னார்கள். மனுபன் காந்தியும் இது சின்ன பென்சில் துண்டு தானே என்று எங்கேயோ வைத்து விட்டார்கள். காந்தியடிகள் ஒரு நாள் இரவு 12:30 மணிக்கு மனுபன் காந்தியை கூப்பிட்டு அந்த துண்டு பென்சிலை கொண்டு வா என்று கேட்டார்கள். மனுபன் காந்திக்கு பயமாகிவிட்ட, நாம் எங்கோ வைத்து விட்டோமே, அதை இப்பொழுது தேட முடியாது என்று சொல்லி காந்திக்காக அன்பளிப்பாக கொடுத்த பென்சிலில் ஒன்றை எடுத்துக்கொண்டு காந்தியிடம் நீட்டினார்கள். காந்தி அந்த பழைய பென்சில் எங்கே என்று கேட்டார். அது மிகவும் சின்னதாக போய்விட்டது, அதை எங்கோ வைத்து விட்டேன். இல்லை இல்லை, அப்படி வீணாக்கக்கூடாது, அதை தேடி கண்டுபிடி என்று சொன்னார்கள். மனுபன் காந்தி அவர்களும் இரவு முழுதும் தேடினார்கள். அதிக நேரமாகியும் கிடைக்கவில்லை. காந்தி எழுந்து வந்தார். மனுபன், நீ இனிமே தூங்கச் செல்லலாம், உடம்பு கெட்டு போகும், நாளைக்கு தேடிக்கொள் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் 3:30 மணிக்கு இறை வழிபாடுக்கு பிறகு காந்தி மீண்டும் வந்து கேட்டார். அதற்குள் மனுபன் காந்தி அந்த பென்சில் துண்டை எடுத்து வைத்து விட்டார். பத்திரமாக வைத்துக்கொள் என்று அடுத்த சுற்றுப்பயணத்தின் போது அதை கேட்டார். அதை பத்திரமாக கொண்டு மனுபன் காந்தியிடம் கொடுத்தார்கள். காந்தி சொன்னார்கள், சிறியது என்று நாம் தூரே வீசிவிட்டால் பயனற்று போகும். இந்திய திருநாட்டில் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்த பென்சில் கூட கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள். எனவே எதையும் நாம் வீணாக்கக்கூடாது. நம்மிடம் அதிக பென்சில் இருக்கிறது என்பதற்காக அந்த சிறிய பென்சிலை தூக்கி வெளியே போட்டுவிடக்கூடாது. பணம் சேர்ந்து விட்டது என்பதற்காக, வசதியாக நாம் ஆகிவிட்டோம் என்பதற்காக நம்மிடம் இருக்கின்ற சில்லறை காசுகளையும் சில்லறை நோட்டுகளையும் நாம் தெருவில் வீசுவதில்லை. எல்லாம் பயன்படும், நமக்கு இல்லாவிட்டாலும் இன்னொருக்கு பயன்படும் என்ற நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் கண்டிப்புடன் உன்னிடம் நடந்து கொண்டேன் என்று காந்தி அவர்கள் சொன்னார்கள். இது தான் தொழில் செய்கின்றவர்களுக்கும், தொழிலை செய்கின்றவர்கள் தன்னிடம் பணியாற்றுகின்றவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள், அவர்கள் பணி சிறப்பாக இருக்கிறதா, காசை வீணாக்குகிறார்களா என்று கவனமாக பார்த்தால்தான் அந்த தொழில் எப்பொழுதும் ஒரு நீண்ட நெடிய புகழை தரும். எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் செல்லுகின்ற நேரத்தில் காந்தியடிகளின் கருத்தை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எந்த பொருளை பத்திரமாக வைக்க வேண்டுமோ அத்தனையும் பத்திரமாக வைக்க வேண்டும். பயன் இல்லாமல் போகின்றவரை அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் வாழ்க்கை வெற்றியாக மாறும். காந்திக்கு கிடைக்காத பென்சிலா என்று நினைத்தவர்கள் மனுபன் காந்தி. எவ்வளவோ பென்சில்கள் வருகிறது, எனவே இந்த துண்டு பென்சில் எதற்கு என்று கேட்ட நேரத்தில் தான் காந்தி கிராமத்தையும், கிராமத்தில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை மனதில் நிறுத்தி அவருக்கு உணர்த்தினார். எனவே வாழ்க்கையிலும் நாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோக்கலைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.